ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து டேமேஜான ஒரு ஹோரத்தை எப்படி வந்து ரிப்பேர் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சானிஸ் ட்ரெண்ட் ஃபிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க. சானிஸ் ட்ரெண்டி ஃபேஷன் மேக்ஸ் யூ ட்ரெண்டி. இந்த ஹாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ஹாரத்தில் ரெண்டு சைடு தான் வந்துட்டு ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஜாயின் இருக்குது. இந்த டாலர் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல ஜாயின் இருக்குது. இந்த ஜாயின் தான் வந்துட்டு உடஞ்சிருக்கு. இதை வந்துட்டு மேட் ஃபினிஷன்றனால இது வந்து பற்ற வைக்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டினாலும் நமக்கு வந்துட்டு அவ்வளோக்கா ஸ்ட்ரிப்பாக நிற்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பி வச்சு தான் கட்ட போகிறோம். நான் இந்த கம்பி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கம்பி அப்படி இல்லைனா வந்து ஐபின் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கம்பியை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த கம்பி வந்து வெளில தெரியக்கூடாது, அந்த தெரியாத மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல தான் வந்து கம்பி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பார்ட் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ வந்து கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த கம்பி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த கம்பி வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கம்பி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹாரம்ல அந்த உடஞ்ச பார்த்துருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு எந்த சைடு அது வந்து எந்த சைடு வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கம்பி தெரியாதோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவளுக்கா தெரியாது. ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த கம்பியை ரெண்டையும் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணது தெரியவே தெரியாது. இது நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கம்பியை அப்படியே குத்தாத மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட் செட்டை ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம்.